ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கட்லா மீன் தான் கிடச்சிருக்கு. பாருங்கள் சைஸு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ இருக்கும் அன்பர்களே. இது ஒரு 1.5 கிலோ இருக்கும், இது ஒரு 1.5 கிலோ அன்பர்களே. மொத்தம் ரெண்டு மீன் இருக்குது பாருங்கள், கட்லா மீன் தான். பக்கத்தில் வந்து காமிக்க இன்னைக்கு கட்லா மீன் தான் அன்பர்களே வெட்ட போகிறோம். ஃப்ரெஷ் மீன் பாருங்கள், உயிரோடு இருந்த மீன். இதையும் பார்த்துக்கோங்க. இதான் அன்பர்களே மண்டை கட்லா. சரி வாங்க வெட்டுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் சொரண்டி அன்பர்ல. சொரண்டியை வச்சு என்ன செய்யணும்னா செதில் அடிச்சிடணும். மீன் மீன் பாருங்க நண்பர்களே, செதில் அடிச்சுட்டு பாருங்க எப்படி ஆயிடுச்சு. வருங்க தெளிவாக இருக்கும் மீன். இப்போ கட் பண்ணி இருக்கு கத்தியும் மீனும் தெரியும் புரியுதா. நண்பர்களே பாருங்க பீஸு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக விட்டாச்சு. நண்பர்களே ஒரு இது மட்டும் குதிரி ஆச்சு லேசா. பீஸ் அப்படி காமி நண்பர்களே கட்லா மீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பல் மாதிரி இருக்கும், உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரில. பக்கத்துலலாம் கொண்டு வந்தால் தெரியாது. இதை பார்த்தீங்கன்னா அப்படி பல் மாதிரி இருக்கும் நண்பர்களே. இந்த பல்லை எடுத்து வரணும். கட்லா மீனில் மட்டும்தான் நண்பர்ல இப்படி இருக்கும். தெரியுதா பல்லு தெளிவாக தெரியுதா பிசு. இப்படி பல் மாதிரி இருக்கும் நண்பர்களே. அந்த பல்லை எடுத்து வரணும் இன்றைக்கும் கட்லா மீனில். குழம்புல இது போடக்கூடாது நண்பர்களே.
பாருங்க பொரிக்கிறதுக்காண்டி நம்ம வெட்டியாச்சு ரவுண்ட் ரவுண்டா. அம்மா இன்னொரு பாத்திரம் கொடுங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஏன்னா நானே என் மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சாயல்குடி போயிட்டேன் ஒரு வேலையாக. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மீனை பாதி மீன் குழம்பு எடுத்துகிட்டு எனக்கு பாதி மீன் பொறிக்கிறதுக்காண்டி பொடியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க நண்பர்களே. அதை தான் நண்பர்களே பார்க்கிங்க, இதை தான் நாங்கள் வந்து எடுத்து பொறிச்சோம். ஃபுல்லாக காமிக்கலான்னு தான் இருந்தோம், பொடி போகிறதெல்லாம் என்னால் முடியல நண்பர்களே. சாயல்குடி போக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. என்ன காயில் ம்